Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலை நான் ரெகுலராக வீட்டில் ஃபாலோ பண்ணுற சில ஹோம் டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ப்ளீச்சிங் பவுடர் அப்படியே பேக்கெட்லேருந்து கொட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி உங்ககிட்ட டால்கம் பவுடர் பாக்ஸ், அது என்ன வேணால் இருக்கட்டும், என்ன பவுடர் பாக்ஸ் இருக்கோ அதோட மூடியை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூனோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி வச்சு கட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அதை கழட்டினதுக்குள்ளே வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து கொட்டிக்கோங்க. ஸோ உங்களால் டைரெக்டாக கொட்ட முடியலன்னா ஃபனல் மாதிரி பேப்பரை பண்ணிவிட்டு அதில் கூட வச்சு கொட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபுல்லத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி அழகாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தரையில் எங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற நேரத்தில் வந்து அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே தான், இன்கேஸ் உங்கள்கிட்ட டால்கம் பவுடர் பாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருங்காய டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ அதோட மூடியை கழட்டிட்டு அண்ட் அதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹோலும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் அதோட ஸ்மெல் வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல்லும் வந்து வெளியே போகாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பவுடர் வந்து வெளியும் வரும். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் பவுடரோட பாக்ஸுக்கு மேலே வந்து பர்மனெண்ட் மார்க்கெட்டில் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இல்லைனாலும் அதோட கவரை பிரிச்சுடுங்க அண்ட் இந்த மாதிரி நோட் பண்ணி உங்கள் டாய்லெட்டில் வச்சுடுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னா, நம்ம பாத்ரூம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதுக்கு வந்து ஓடோனல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பட் அது நார்மலாக வந்து 30 days தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வர்றதுக்கான டிப் தான் இது. ஸோ பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, இருக்க பேக்கெட்டையும் வந்து கட் பண்ணி பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி, ஸோ சைடில் வந்து லைட்டாக கட் பண்ணி ஸ்லிட் மாதிரி போட்டுட்டு பிரித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க பேக்கெட்டை, மடிச்சுட்டு அதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டான ரப்பர் பேண்டாக இருக்கணும், லூஸாக இல்லை. ஸோ டைட்டான ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அண்ட் இப்போது இதை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுடுங்க. ஸோ அந்த ஹோல் இருக்க பக்கம் அந்த கல் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 days வரைக்கும் உங்களுக்கு அந்த பாதி தான் யூஸ் ஆகிருக்கும். ஸோ இது பாருங்கள் ஆஃப்டர் 30 days நான் எடுத்த வீடியோ. ஸோ 30 days அப்புறம் பாருங்கள், ஸோ பாதி தான் உங்களுக்கு வந்து கரைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள் இதில் வந்து ஹாஃப் தான் கரைஞ்சி போயிருக்கு. ஸோ இது பாருங்கள் மிச்சம் இருக்க அந்த நெக்ஸ்ட்டு ஹாஃப் இது தான். ஸோ ஆஃப்டர் 30 days அப்புறம் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அகெயின் வந்து பாக்ஸ்குள்ளே மிச்சம் இருக்கிறதையும் வந்து போட்டுட்டு மீதி இருக்க நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 3. நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து ரப்பர் பேண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவில் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைப்போம். பிகாஸ் இந்த ஓப்பன் பண்ண பேக்கெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். உங்களுக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா நல்லா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டால்கம் பவுடர், என்ன பவுடர் வேணால் இருக்கட்டும், ஸோ அதை வந்து அதில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 4. ஸோ நம்ம வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சொல்யூஷன், அது என்ன வேணால் இருக்கட்டும், லைசால் ஆர் நெமைல் எந்த சொல்யூஷன் இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாயில் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நிறைய வந்து சாய்க்கும் போது ஊற்றிக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ ஏதாவது ஒரு இது வச்சு சின்ன லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அதை சாய்ச்சி ஊற்றும் போது கொஞ்சமாக தான் வரும். ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய சொல்யூஷன் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லைசாலையும் இதே மாதிரி தான் வரும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டிங்கன்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய சொல்யூஷன் வந்து அகெயின் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5. நம்ம வீட்டில் வந்து இட்லி செஞ்சதுக்கப்புறம் இட்லி மீதமாகிடுச்சு அப்படின்னா அதை வந்து இட்லி உப்புமா பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து உளுத்து இட்லி உப்புமா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பொல பொலன்னு வராது. நீங்கள் நல்லா என்ன தான் க்ரஷ் பண்ணாலும் அது வந்து பிசைஞ்சா மாதிரி ஆகுமே தவிர உதிரி உதிரியாக ரவை மாதிரி வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
அந்த இட்லியை வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 2 hours வந்து அது ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து வெளியே எடுத்து ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆற விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தால் ஓகே தான். ஸோ புடும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உதிரி உதிரியாக பார்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள், நல்ல அப்படியே ரவை மாதிரி அழகாக உதிரி உதிரியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் இன்னொன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்ல உதிரி உதிரியாக வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் போட முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையுமே பல்ஸ் மோடில் விட்டு ஒரு 2 வாட்டி பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக ரவா மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இட்லி உப்புமா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கட்டி கட்டியாக வராமல் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். நாம் குக்கரில் எதையாவது வேக வச்சோம் அப்படின்னா அது வந்து ஸ்டீம் போகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு. அண்ட் இப்போ பாருங்கள் இன்னுமே வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அதோடய ஸ்டீம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குக்கரை வந்து அப்படியே வாட்டரில் வந்து நல்லா வந்து அப்படியே காமிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டரை வந்து அந்த லிட்டுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டீம் வந்து டக்குன்னு போயிடும் உங்களுக்கு. அண்ட் இப்போ பாருங்கள் ஸ்டீம் வந்து மொத்தமாக போயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து உள்ளே பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன். ஸோ எனக்கு டக்குன்னு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.